உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் எந்த ஒரு வீட்டில் இதையெல்லாம் செய்கிறீர்களோ அந்த வீட்டில் பணம் பெருக ஆரம்பிக்கும், மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பணம் அப்படின்றது நம்மளுடைய தினசரி தேவைக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. ஒருத்தவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் தேவை அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் தேவையாக இருக்கும். ஸோ பணத்துடைய தேவை அப்படின்றது மாறுபடுமே தவிர, ஆனால் பணம் அப்படின்றது தேவைன்றது எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணம் பல வழிகளில் பெருகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த செலவுகள் கூட வீண் செலவாகாமல் நல்ல செலவாக இருந்தால் கூட நம்ம மனசை வந்து தேத்திக்குவோம் இல்லைங்களா. ஸோ அப்படி பணம் பெறுகிறதுக்கு நம்மளுடைய வீட்டில் சில விஷயங்களை நம்ம செய்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து சிறுக சிறுக பணம் வந்து சேர ஆரம்பிக்கும். அந்த சேமிக்கக்கூடிய அந்த பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில் சேமிப்புக்கு அப்படின்றது நமக்கு ஆகும். ஸோ நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் மேலும் மேலும் பெறுகிறதுக்கு இந்த விஷயங்களை நீங்கள் வந்து உங்கள் வீடுகளில் செய்தீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு அற்புதமான மாற்றம் தெரியும். என்ன செய்யணுன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். மல்லிகை பூக்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இந்த மல்லிகை அப்படின்னு சொன்னாலே அது சுக்கரனுடைய அம்சம் நிறைந்தது. இப்போது கல்வெப்பு எப்படி மகாலட்சுமியுடைய அம்சமோ அதே மாதிரி சுக்கரனுடைய அம்சம் அப்படின்றது இந்த மல்லிகையாக சொல்லப்படுது. அப்போ நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சம்பளத்தில் முதல் செலவாக உப்பு மல்லிகைப்பூ இது ரெண்டையுமே வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. இதன் மூலமாக பல வருமானம் பெறுகிறத நீங்களே வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி வரக்கூடிய அந்த வருமானத்தில் 5% உங்களால் முடிஞ்ச யாருக்காவது தான தர்மங்கள் செய்கிறதுக்கு அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டே வாங்கலேன். அது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை விட பல மடங்கு பணம் உங்ககிட்ட பெருகி வரதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. அதே மாதிரி நம்ம பணத்தை வந்து சில நேரத்தில் ஏதோ ஒரு அவசரத்தினாலேயோ இல்லை ஏதோ ஒரு கவனக்குறைவுனாலேயோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிடுறது, கண்ட இடத்துல போட்டு வைக்கிறது. ஆனால் அந்த மாதிரி வைக்கக்கூடாதுங்க. அப்படி செய்கிறது மகாலட்சுமியுடைய கோபத்தை வந்து பெற்றுக் கொடுக்கும். பணத்தை எப்போவுமே நம்ம மதிக்கணும், அப்போ தான் அது நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். பணத்தை வந்து பீரோலையோ பெட்டியிலையோ நீங்கள் வந்து வச்சுக்கணுமே தவிர அங்கே இங்கே போட்டு வைக்கக்கூடாது. அதே மாதிரி பணத்தை வந்து தென்மேற்கு திசையில் வடக்கு பார்த்து வைக்கிறது நல்லது. இந்த இடத்துல பணம் வைக்கிறப்போ அது கூட கொஞ்சமாக மதுரை அந்த உதிரி மல்லிப்பூ இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்து போட்டு வைங்க. நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த வாசமான இடங்களில் தான் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. கண்ட இடத்துல எல்லாம் குப்பையை போட்டு வைக்காதீங்க. முக்கியமாக வீட்டை வந்து சுத்தம் பண்ணி வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் இந்த கல் உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாமே போட்டு வீட்டை தொடங்க. அதே மாதிரி பணத்தோடு சேர்த்து ஏலக்காய் சோம்பு பச்சை கற்பூரம் இதெல்லாமே போட்டு வைக்கிறது மூலமாக பணம் வந்து நமக்கு பெருக ஆரம்பிக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வீட்லேயோ இல்லை தொழில் செய்கிற இடத்துலையோ பணம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பணத்தை தென்மேற்கு மூலையில் வைங்க. அப்படி வைக்கும்போது மல்லிகைப்பூ வந்து சேர்த்து வைங்க. இன்னும் நிறைய பணத்தை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது வைக்கும்போது 6 வெற்றிலை 3 பாக்கு இதையும் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மகாலட்சுமியுடைய அம்சம் நிறைந்த பொருட்களை வெற்றிலையும் ஒன்று. நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை ஒன்று ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்துக்கு வெளியே போகிறீங்க, ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு பண சம்மந்தப்பட்ட ஒரு காரியத்துக்காக வெளியே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போகும்போது இந்த வெற்றிலையும் எலும்பிச்சையும் கூட வச்சுட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இந்த மசாலா பொருட்கள்லாம் வச்சுருப்போம், அது எல்லாத்துக்குமே இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ லவங்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்டை பொடியை கொஞ்சமாக எடுத்து ஒரு பச்சை நிற துணியில் மடித்து பச்சை நூலால் கட்டி பணம் வைக்கக்கூடிய எந்த இடமா இருந்தாலும் சரி, பர்ஸோ சட்டைப்பையிலையோ எப்போவுமே வச்சுக்கோங்களேன். அது வந்து நல்ல ஒரு பணத்தை பெருக்கி கொடுக்கும். அதே மாதிரி இந்த நிலக்கரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலக்கரிக்கு தன ஆகர்ஷண சக்தி வந்து இருக்குது. அதை ஒரு துண்டு எப்போவுமே வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதை விட நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்க அம்மா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சரைப்பெட்டியில் வந்து பணத்தை போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி போடும்போது அந்த அஞ்சரைப்பெட்டியில் வெந்தயம் தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த வெந்தயம் வைக்கக்கூடிய டப்பாவில் ஒரு 1 ரூபாய் காயினை போட்டு வைங்களேன்,
அதே மாதிரி சோம்பு வைக்கக்கூடிய டப்பாலையும் ஒரு ரூபாய் காயினை போட்டு வைங்க. இதன் மூலமாக வருமானம் பல வழிகளை உங்களுக்கு எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பணத்தை சுருட்டி வைத்து வச்சுருங்க. அந்த சுருட்டி வைக்கும் போது சுழற்சி அப்படின்றது உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். தினமும் காலை மாலை லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி திரி போட்டு வீட்டில் விளக்கேற்றிட்டு வீடு முழுவதுமே சாம்பிராணி புகை காட்டுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் இந்த கல்வெப்பை வியாபார ஸ்தலங்களில் மூளை முடுக்குகளெல்லாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய திருஷ்டிகள் எதிர்மறைகள் இதெல்லாமே நீங்கி உங்களுக்கு அந்த வெறிய செலவுகள்லாம் குறைந்து பணம் வந்து மேலும் மேலும் பெருக ஆரம்பிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.